தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கேரளாவில் நிகழ்ந்த வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த விஸ்மயான்ற பெண்ணோட இறப்பு நம்ம எல்லோரையும் ஆழ்ந்த சோகத்துக்கு உள்ளாக்குச்சு. ஆதி காலத்திலிருந்து வரதட்சணை கொடுக்கிற பழக்கம் தொடர்ந்து நடைமுறையில் இருந்து இப்போ அழிக்க முடியாத ஒன்றா மாறியிருக்கு. இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க கேரளா கவர்னர் அரிஃப் முகமது கான் அவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களையும் டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பாண்ட் சைன் பண்ணணுங்கிற சட்டத்தை கொண்டு வர ஆலோசனை நடத்திட்டு வராங்க. இந்த சட்டத்தை பற்றி இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். இப்போ நிறையா நியூஸ் கேட்டுட்ருக்கேன், வரதட்சணை எல்லா பக்கமும் வாங்கிட்டு இருக்காங்க. அது தேவையே இல்லாத விஷயம். ஃபஸ்ட்டு அது முதல்ல வாங்காதீங்க, ஏன்னா வாங்குறதுனால தான் நிறையா ஃபேமிலி பாதிக்கப்படுறேன் நான் பார்க்குறேன். இந்த ஏஜ்லேயே நான் நிறையா பார்க்குறேன். இப்போ எங்கேயும் வாங்காதீங்க, பின்னாடி நம்மளுக்கு தாங்க பிரச்சனையாகும். நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படி வாங்கியிருந்தாங்க, நம்ம எதுக்கு நான் வாங்கணும்? தேவையே இல்லாத விஷயம், தயவுசெய்து வாங்காதீங்க. உங்களுடைய ஒப்பீனியன் இதை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை, நான் ஷோராக இப்போவே சொல்கிறேங்க, ஷோராக சொல்கிறேன், நான் வாங்கவே போகிறதில்ல, வாங்கவும் மாட்டேன். இது என் பேரண்ட்ஸு வாங்கினாலுமே நான் வாங்க விட மாட்டேன். இந்த கேரளாவில் சொல்கிற இந்த சட்டம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது தமிழ்நாட்டில் அப்படி இல்லாமல் ஆல் ஓவர் எல்லா பக்கமும் இருந்ததுன்னா இந்த வரதட்சணை கொடுமை இல்லாமல் இருக்கும். நான் இந்த வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் படி இந்த ஜென்ரேஷனில் ரிலேஷன்ஷிப் வந்து லவ் அண்ட் கேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டௌரிக்கு போகாது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் அது வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு டௌரியில் டிபெண்ட் ஆக மாட்டேன்னு என்னோட ஆஸ் யங்ஸ்டராக நான் சொல்ல விரும்புகிறேன். வரதட்சணை தடை சட்டம் இருந்துமே ஐபிசி வழக்குகளுக்கான தேசிய குற்றப்பதிவு அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2019 தரவுகளின்படி ஒரு பெண் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் வரதட்சணை மரணத்திற்கு ஆளாகிறாள். கூடுதலாக ஒவ்வொரு 4 நிமிடத்திற்கும் அவள் கணவன் அல்லது மாமியார் கொடுமைக்கு ஆளாகிறாள். கடந்த ஆண்டு டெல்லி தலைநகரில் 94 வரதட்சணை மரணங்கள் நடந்ததாக டெல்லி போலீஸ் வலைத்தளம் குறிப்பிடுகிறது. இந்தியாவில் கடந்த 2019 கணக்கெடுப்பின்படி 7000 மேற்பட்ட வழக்குகள் வரதட்சணை கொடுமையின் பேரில் பதிவாகியுள்ளது. 2018 தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் 5822 வழக்குகளும் 2019 5934 வழக்குகளும் அதிகமாக பதிவாகியுள்ளது. பெண்களுக்கு எதிரான மொத்த குற்றங்களின் வீதம் 15.6% உயர்ந்துள்ளது. வரதட்சணை கொடுமைகளை பற்றி வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வரதட்சணை வாங்குவதும் கேட்பதும் இரண்டையுமே குற்றமாக சட்டம் பார்த்தாலும் ஏன் இந்த வரதட்சணை கொடுமை நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் டெஃபினட்டாக வரதட்சணை வாங்குவதே ஒரு பெரிய குற்றமாக நாம் பார்க்கவில்லை. அது ஒரு நிராகரிக்க வேண்டிய ஒன்றாக கூட நம்ம பார்க்கல. சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் கார் கொடுத்தேன் கல்யாணத்துக்கு, மோட்டர் பைக் கொடுத்தேன், ஃப்ரிட்ஜுக்கு வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே கொடுத்து கல்யாணம் பண்ணினேன், பெரிய கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான் பெண் வீட்டாருக்கு பெருமையாக இருக்கிறது. இப்போ மாப்பிள்ளை வீட்லேயும் இதை வந்து லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது குற்றமாக பார்ப்பதே கிடையாது. அதனால தான் நம்ம வந்துட்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குற்றங்களை பார்க்குறோம். ஒவ்வொரு திருமண மண்டபத்துக்கு முன்னாடியும் நடக்கிற கல்யாணங்களில் ஆல்மோஸ்ட் வாசல்லையே கார் மோட்டர் பைக் புதுசாக அலங்காரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா சாமான்கள் எல்லாம் வெளியிலேருந்து பாத்திரம் பண்டங்கள் எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் மற்ற கிச்சன் வேர்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபர்னிஷிங்ஸில் இருந்து எல்லாத்தையும் எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க மக்களும். இந்த மாதிரியான திருமணங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். இதை மாதிரி கேட்பது வாங்குவது கொடுப்பது எல்லாமே வந்து குற்றம்தான். அது குற்றமாக இருந்தாலும் சமூகம் ஏற்றுக்கொண்டதுனால அந்த குற்றத்தை பற்றி யாருமே முணமுணக்கிறது கூட கிடையாது. சட்டத்தில் நிச்சய பிரச்சனைகள் வரும்பொழுது மாத்திரம்தான் இந்த குற்றத்தை பற்றி நம்மளே யோசனை பண்ணுறோம். வரதட்சணைக்காக பெண்களை மிரட்டுறதும் கொடுமைப்படுத்துவதும் ஆண்மையின் அடையாளம் இல்லைங்க. தன்னோட வாழ்க்கையில் பங்கெடுக்கிற சக மனுஷியோட மனதை வெற்றி கொள்ளாத வரைக்கும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் தோற்று போனவன் தான். இனி வர தலைமுறை பெண்களாவது இந்த மாதிரி வன்கொடுமைகளுக்கு ஆளாகாமல் இருக்க இப்போதிலிருந்தே அதற்கான பணியை தொடங்குவோம்.